வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரபாய் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ct110X இதோட ஃபர்ஸ்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது, டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது, இல்லை என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ct110X 2022 மாடல் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த பைக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட மைலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ போகுது, அதுக்கப்புறம் இதோட பிரேக்கிங், இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். சீட்டிங் கம்ஃபர்டபுள் வந்து எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பேசலாம். ஃபஸ்ட்டு டாப் ஸ்பீடு பார்க்கும்போது இதில் வந்து கம்பெனி தரப்பில் பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ புது பைக்னால நம்ம வந்து ரொம்ப வந்து ரேஷாக ஓட்ட முடியாது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 80 வந்து ஈஸியாக வந்து போகுது. ஃபியூச்சரில் வந்து இதோட டாப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுனா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட டாப் ஸ்பீடு வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கம்பெனி தரப்பில் வந்து 70 வரைக்கும் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக பார்த்திங்கன்னா 65-70 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஒரு மைலேஜின் கிங்னே சொல்லலாம். இப்போ வைக்கிற பெட்ரோல் விலைக்கு பார்த்திங்கன்னா, பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மைலேஜ் தர பைக் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோர் வீட்டில் வந்து வேணும். ஸோ நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் பைக்கும் வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெட்ரோல் பைக்கு தான் நம்ம வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும், எலக்ட்ரிக் பைக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்காது. ஸோ பைக் ஓட்டுற ஃபீலே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அந்த வைப்ரேஷன் இருந்தால் தாங்க அது பைக்குன்னு சொல்லணும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல பைக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபேமிலி கம்ஃபர்டபுள் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் ரிவ்யூலே பார்த்துருப்பேன். ஸோ இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், நீங்களும் பார்க்கலன்னா மறக்காமல் வந்து ஐ கார்டு கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சீட்டிங் கம்ஃபர்டபுள் வந்து தரமாக இருக்குது. சீட் பார்த்திங்கன்னா செம்ம லாங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி செம்ம லாங்கான சீட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் ரைடெலாம் கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து போக முடியும், ஏன்னா க்ரூசிங் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 50-60 தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் மைலேஜ் வந்து கிடைக்கும், ரொம்ப லேட்டாகும். ஸோ பொறுமை இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பைக்லேயே வந்து நீங்கள் வந்து லாங் ரைடெலாம் போகலாம். ஸோ முடிஞ்சவங்க வந்து இந்த பைக்கில் வந்து லாங் ரைடெலாம் போயிருக்காங்க இதிலேயே ப்ரீவியஸ் 2021 மாடல்லாம். ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணாலும் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ அதுவும் நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ சீட் கம்ஃபர்டபுள் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய வந்து ஆக்சசரிஸ் மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரியர் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டூரிங் பண்ணுறீங்க இல்லைனா ஒரு பிஸ்னஸ்க்காக இந்த பைக் வாங்கினா, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பைக் வந்து. ஸோ பின்னாடி கேர் இருக்குது, ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேரிகாலில் கால் வைக்கிறது மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் போனாலும் சரி, இல்லை ஒரு ரைடு கீடு போனாலும் சரி, நீங்கள் ஈஸியாக பேக் நிறைய வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் வந்து எதுவுமே போட தேவல. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த பைக்கில் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆலஜன் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் வந்து எந்தளவு விசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து லோ பீம் போட்டு வச்சுருக்கோம் எந்தளவு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு போதுமான அளவு தான் சொல்லலாம். நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு எல்இடி போட்டாலும் ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ லோ பீம் பாருங்கள், இவ்வளோ நல்லாவே கவர் ஆச்சு. இது ஹை பீம் பாருங்களா, எவ்வளோ லாங்காக வந்து ஸ்ப்ரெட் இருக்குன்னு. ஆலஜனில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரோட்டில் வந்து குழி மேடு எது இருந்தாலும் வந்து கிளியராக தெரியும். இது எல்இடியில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து தெரியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டே டைம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலஜன் தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து டிம் பண்ணிலாம் காட்டுறீங்க பார்த்தீங்கன்னா ஆலஜன் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எல்இடி வந்து அந்தளவு வந்து இருக்காது. ஸோ நைட் டைம்லையும் சரி, இதுமாதிரி பள்ளம் மேடெலாம் வரும்போது ஆலஜன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்இடியில் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் மாதிரி தெரியும். ஸோ பக்கத்தில் வந்த அப்புறம் தான் நமக்கு வந்து அது பள்ளம் இருக்கா மேட் இருக்கான்றது வந்து பக்கத்தில் வந்த அப்புறம் தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அந்தளவு வந்து அந்த பிரைட்னஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட இதில் வந்து பல்ப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைக்கை வாங்கினா என்ன ரீசனுக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சீட்டிங் கம்ஃபர்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைலேஜ். ஸோ அடிச்சிக்க முடியாது அவ்வளோ குளோ மைலேஜ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து
நிறைய லக்கேஜ் வந்து கேரிங் பண்ணிக்கலாம். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே தான் சொல்லணும், ஸோ ரொம்ப மோசமான கிடையாது. இதில் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டயர் சைஸை வந்து ரொம்பவே சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் ஃபோக்கஸான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பவருக்கு இந்த பிரேக்கிங் வந்து ஓரளவு ஓகே தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க வந்து டிஸ்க் கொடுத்துருக்கலாம். ஸோ இதிலே இன்னொரு மாடலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்க்கும் இருக்குது, ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் இருக்குது. ஃபைனலாக யாருக்கெல்லாம் இந்த பைக் வந்து செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கம்ஃபர்ட்டுக்கு வேணும், ஸோ மைலேஜ் வேணும், அவங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து செட் ஆகும். ஸோ நான் நிறைய பிளேஸ் வந்து ட்ராவல் பண்ணுவேன், ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஒரு டெலிவரி இதில் வந்து ஒர்க் பண்ணுறேன்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சலாம், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம், மறக்காமல் இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.